இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வென்டிலேட்டர்களை பெறும்போது நான் சுகாதார அமைச்சர் இல்லை. கைரி ஜமாலுடன் விளக்கம். கோவிட் 19 பெருந்தொற்றை சமாளிக்க அரசாங்கம் வென்டிலேட்டர் எனப்படும் சுவாச கருவிகளை பெறும்போது தாம் சுகாதார அமைச்சராக இல்லை என கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். எனவே இவ்விவகாரம் குறித்து விமர்சிப்பவர்கள் சரியான தகவல்களை திரட்டிய பிறகே தங்களின் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அந்த வென்டிலேட்டர்கள் பெறப்பட்டது 2020 ஆம் ஆண்டு. ஆனால் தாம் சுகாதார அமைச்சராக பதவியேற்றது 2021 ஆம் ஆண்டு என அவர் விளக்கமளித்துள்ளார். தகவல்கள் சரியாக இல்லாத நிலையில் சம்பந்தமே இல்லாமல் தம்மை இவ்விவகாரம் குறித்து விமர்சிப்பது முறையாகாது என்றார் அவர். 2020 ஆம் ஆண்டு சீன நாட்டு நிறுவனத்திடமிருந்து பழுதடைந்த சுவாச கருவிகளை சுகாதார அமைச்சு வாங்கியது தொடர்பில் பொது கணக்காய்வு குழு வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து கைரி ஜமாலுடன் இவ்வாறு கூறினார். 4ஆம் கட்ட ரஹ்மா உதவித்தொகை நவம்பர் 7ஆம் தேதி முதல் 5.5 மில்லியன் பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. இது இந்த ஆண்டுக்கான இறுதி தொகையாகும் என நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த எண்ணிக்கையில் மொத்தம் 5.22 மில்லியன் எஸ்டிஆர் பெறுநர்கள் 1200 வெள்ளி வரை உதவித்தொகையை பெறுவர். மேலும் மேல்முறையீடு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட 280,000 புதிய பயனாளிகளும் இந்த முறை உதவித்தொகையை பெறுவார்கள். மேலும் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அடுத்த ஆண்டு உதவித்தொகையை பெற தகுதி உள்ளவர்கள் மேல்முறையீடு, தகவல் புதுப்பிப்பு, புதிய விண்ணப்பம் ஆகியவற்றை ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளலாம் எனவும் நிதி அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 68 கடைகளில் 1 கிலோ கோழி இறைச்சி 9.40 வெள்ளிக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சின் இடைக்கால அமைச்சர் அர்விசான் அலி தெரிவித்தார். இன்று மதியம் 1 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் கோழி இறைச்சி விற்பனை செய்யும் 1484 கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் அடிப்படையில் இவ்விவகாரம் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். அதே சமயம் மர்சிங்கில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் 1 கிலோ கோழி இறைச்சி 6.49 வெள்ளிக்கு மிக குறைவான விலையில் விற்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மிக அதிகமாக பஹாங் ரொம்பின் சந்தையிலும் திரங்கானு மணிர் சந்தையிலும் 1 கிலோ கோழி இறைச்சி 11 வெள்ளிக்கு விற்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உணவுப் பொருட்களின் விலையை கண்காணிக்க அமலாக்க அதிகாரிகளை அதிகரிக்க அமைச்சு எண்ணம் கொண்டிருப்பதாகவும் அர்மீசான் கூறினார். மலேசிய இந்திய வியாபாரிகளின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவர்களின் வர்த்தகத்தை பாதிக்கச் செய்யக்கூடிய எக்ஸ்போ என்ற பெயரில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் விற்பனை சந்தைகள் முடக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு உள்ளூர் இந்திய வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்நிய நாட்டு வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு வரும் இதுபோன்ற எக்ஸ்போ வர்த்தக சந்தைகளை அரசாங்கம் முடுக்குவது மூலமே உள்ளூர் வியாபாரிகளின் வர்த்தகத்தையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியும் என்று மலேசிய சிறு வர்த்தகர்களின் குரலாக விளங்கும் திருமதி கலா பாலமுரளி வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ்போ என்றால் என்ன என்ற அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் ஆண்டு முழுவதும் கும்பல் ஒன்றினால் நடத்தப்படும் இத்தகைய வர்த்தக சந்தைகளால் உள்ளூர் வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் பெரிய அளவில் சுரண்டப்படுகின்றனர் என்று கலா பாலமுரளி குற்றம் சாட்டுகிறார். எக்ஸ்போனா என்னங்க? எக்ஸ்போன்றது வந்து ஒரு கண்காட்சி தான். அது வந்து வருஷத்துல 1 தடவையோ 2 தடவையோ நடத்த வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அந்த எக்ஸ்போ வந்து வருஷம் முழுவதும் நடத்திட்டு இருக்காங்க. எக்ஸ்போனா என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் இத வந்து எல்லாரும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைச்சு எல்லாருமே அதுக்குள்ளார மக்கள் எல்லாருமே அதுக்குள்ளார போறீங்க. வருஷம் முழுக்க எக்ஸ்போன்ற பேர்ல இங்க இருக்கிற இந்திய வியாபாரிகள் சுரண்டப்படுறாங்க. இதை நடத்துறது வந்து ஒரு சிண்டிகேட்டா நடத்திட்டு இருக்கிறாங்க. கோவிட் 19 பாதிப்பினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள இந்திய சிறு வியாபாரிகள் தங்களின் வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு பெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்நிய வியாபாரிகளிடமிருந்து மலேசிய இந்தியர் வர்த்தகர்களின் நலனை பாதுகாப்பதற்கு அரசாங்கமும் அதனை சார்ந்த அமலாக்க ஏஜென்சிகளும் முழுவீச்சில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மலேசிய இந்திய வர்த்தகர்களுக்கு உண்டு வாழ்வு என்று
இந்திய வியாபாரிகள் சார்பில் கலா பாலமுரளி கேட்டுக்கொண்டுள்ளார். இல்லம் இணைக்க உள்ளம் மணக்க மீனாஸ் சேமியா, மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணிகள். மீனாஸ் சாம்பிராணிகளை விற்க அல்லது விநியோகம் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் மீனாஸின் கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். மீனாஸ் தயாரிப்புகள் இப்போது எல்லா கேஷ் அண்ட் கேரிகளிலும் எங்கும் எப்போதும். அடுத்த ஒரு வாரத்திற்கு பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லை என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் 2 முதல் நவம்பர் 8 வரையில் RON 95 விலை லிட்டருக்கு 2.05 காசாகவும் RON 97 விலை லிட்டருக்கு 3.47 காசாகவும் டீசலின் விலை லிட்டருக்கு 2.15 காசாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த திங்களன்று நகரி சம்பிலான் ஜம்போலில் உள்ள கிலோமீட்டர் 1 ஜலன் பஹாவ் ஜுவாசியில் விபத்து ஏற்பட காரணமாக இருந்த தமது 15 வயது மகனை வாகனமூட்ட அனுமதித்த தந்தைக்கு எதிராக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து தகவல் வெளியிட்ட ஜம்போல் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஹூ சாங் ஹாக் தெரிவிக்கையில், வயது குறைந்தவரை வாகனமூட்ட அனுமதித்த குற்றத்திற்காக 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின்படி அந்த சம்மன் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த விபத்து குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சம்பவம் நடந்த 10:15 அளவில் அந்த 15 வயது சிறுவன் நிசான் அல்மீரா வகை காரை ஜுவாசேவில் இருந்து பஹாவை நோக்கி தனியே ஓட்டிச் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் சாலையில் இடது பக்கமாக இருந்த தடுப்பில் மோதியது. பின்னர் சாலை ஓரத்தில் உள்ள விளக்கு கம்பத்தையும் மோதியதில் அந்த கம்பம் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களின் மீது விழுந்ததாக ஹூ சாங் ஹோ தெரிவித்தார். அச்சிறுவன் ஓட்டி வந்த கார் பெருத்த சேதத்திற்கு இலக்கான வேளையில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்தை குறிப்பிட்டு சாலை பயனர்கள் எப்பொழுதும் சாலை விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் தங்கள் பிள்ளைகள் வாகனத்தை செலுத்த பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என அவர் மேலும் சொன்னார். மலேசியாவில் டிக்டாக் ஷாப் எனும் டிக்டாக் செயலி வாயிலாக விற்பனை முறையை தடை செய்வது குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவெடுக்கவில்லை என தொடர்பு மின்னிலக்க அமைச்சர் ஃபமி ஃபட்ஜேல் தெரிவித்துள்ளார். அவ்விவகாரம் இன்னும் 2ஆம் கட்ட ஆய்வில் இருப்பதாகவும் அவர் சொன்னார். நாளை இவ்விவகாரம் குறித்து அந்த சமூக ஊடகத்தாரை தமது துணை அமைச்சர் சந்திக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் டிக்டாக் ஷாப் தடை செய்யவிருப்பதை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று மதியம் ரானாவில் 6 மாணவர்களுடன் காரை கடத்திச் சென்ற விவகாரம் சமூக வலைதளங்களில் மிக தீவிரமாக பகிரப்பட்டு வந்தது. அந்த விவகாரம் தொடர்பில் காரை திருடியதற்காக குற்றவியல் சட்டம் 379 படியும், மாணவர்களை கடத்திய குற்றவியல் சட்டம் 365 படியும் காவல்துறை விசாரித்து வருகிறது என ரானா மாவட்ட காவல்துறை தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் சிமியோன் லொமுடின் தெரிவித்தார். பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்படுவதோடு இச்சம்பவம் குறித்து பொதுமக்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள சிமியோன் லொமுடின் கேட்டுக்கொண்டுள்ளார். குண்டாசாங்கில் உள்ள கம்போங் பினோசோக்கில் சாலைபோர மளிகை கடையின் முன் காரை திருடிச் சென்ற ஒரு நபர் குறித்து மாலை 5-6 மணிக்கு தமது தரப்புக்கு தகவல் கிடைத்ததாகவும், அதில் பினோசோக் தேசிய பள்ளியைச் சேர்ந்த 6 மாணவர்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களில் தீவிரமாக பரவிய ஒரு காணொலிகளில் திருடிச் செல்லப்பட்ட காரை காவல்துறையின் வாகனம் ஒன்றும் பொதுமக்களும் தடுத்து நிறுத்தும் காட்சியும், காவல்துறை அதிகாரிகள் காரை திருடிச் சென்ற நபரை கைது செய்த காட்சியும் பதிவாகி இருப்பதோடு அந்த காரில் இருந்து பள்ளி மாணவர்கள் வெளியில் வரும் காட்சியும் இருந்ததாக சிமியோன் லொமுடின் மேலும் சொன்னார். குடியுரிமை விவகாரம் குறித்து அரசியலமைப்புச் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்படுமா அல்லது புதிய சட்டம் வரையறுக்கப்படுமா என்பது குறித்து உள்துறை அமைச்சு முடிவு செய்யும் என அமைச்சர் டத்தோஸ்வி சைஃபுடீன் அசுத்தியோன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சட்ட அமலாக்கம், பதிவு செய்தல், சட்டப்பிரிவு 14, 15, 16, 19, 30 ஆகியவற்றின் 3 வழிகளின் மூலம் குடியுரிமை பெறுவதற்கான முறைகளை அரசியல் அமைப்புச் சட்டம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அரசியல் அமைப்புச் சட்டத்தின் அடிப்படையில் குடியுரிமை பெறுவது குறித்து பல இதர சட்டங்களும் விதிமுறைகளும் நடப்பில் இருக்கின்றன. மூலச்சட்டமான அரசியல் அமைப்புச் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்படாவிட்டாலும்
இதர துணை சட்டங்களில் திருத்தம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சைஃபுடீன் நசுத்தியோன் கூறினார். 2023 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையில் 9.66 மில்லியன் டன்கள் செம்பனையை மலேசியா ஏற்றுமதி செய்து 40.51 பில்லியன் வெள்ளி வருமானத்தை ஈட்டியுள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. மலேசியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யும் செம்பனையில் இந்தியா முதன்மை இறக்குமதியாளராக இருந்து அதே காலகட்டத்தில் 7.08 பில்லியன் வெள்ளி மதிப்பிலான 1.81 மில்லியன் டன் செம்பனையை வாங்கியுள்ளது என அமைச்சு விளக்கமளித்துள்ளது. இரண்டாம் நிலையில் சீனா 3.3 மில்லியன் மதிப்பிலான 0.85 மில்லியன் டன் செம்பனையையும் அதற்கு அடுத்த நிலையில் ஐரோப்பிய கூட்டமைப்பு 3.1 பில்லியன் மதிப்பிலான 0.71 மில்லியன் டன் செம்பனையையும் மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்துள்ளன. மலேசிய பாம் ஆயில் வாரியத்தின் அண்மைய புள்ளி விவரப்படி இந்தியா, சீனா, ஐரோப்பிய கூட்டமைப்பு, துருக்கி, கென்யா, ஜப்பான், பாகிஸ்தான், தென்கொரியா, பிலிப்பீன்ஸ், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் மலேசிய பாம் ஆயிலை இறக்குமதி செய்வதாகவும் அவ்வமைச்சு தெரிவித்தது. நங்கரை செம்பிலான் சிறம்பானில் உள்ள உடம்புப்பிடி நிலையத்தில் நேற்று குடிநிறுவத்துறையினர் நடத்திய சோதனையில் 10 வெளிநாட்டு பெண்கள் மீட்கப்பட்டனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண்கள் அனைவரும் 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என குடிநிறுவத்துறையின் முகநூல் பக்கத்தில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அப்பெண்களை கடத்தி வந்து கட்டாயப்படுத்தி அந்த உடம்புப்பிடி மையத்தில் வேலை செய்ய பணிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. அந்த மையத்தின் பொறுப்பாளர் என நம்பப்படும் உள்நாட்டு ஆடவர் ஒருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலுக்கு பிறகு பல நாட்கள் கண்காணித்த பிறகு இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோன்று பொதுமக்கள் தகவல் கொடுக்கின்ற நிலையில் இம்மாதிரியான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தி முறையான நடவடிக்கை எடுக்க உதவி புரியும் என குடிநிறுவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ், இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.